இந்திய படையை வெளியேற்றுவோம் மாலைதீவு புதிய அதிபரின் அறிவிப்பால் பரபரப்பு சாதனையை முறியடித்த கோலி மனமு வந்து பாராட்டிய சச்சின் அல்சிபா மருத்துவமனையிலிருந்து இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படைகள் வெளியேறின அல்சிஃபா மருத்துவமனை மீதான இஸ்ரேலின் படையெடுப்பு உலக சுகாதார அமைப்பு கடும் கண்டனம் இந்திய அணியின் அபார வெற்றி உள்துறை அமைச்சர் அமித்ஷா வாழ்த்து ஹமா செய்த தவறுக்கு பலசீன மக்களை பழிவாங்குவதா கவலை தெரிவிக்கும் பிரான்ஸ் அவர் போர் குற்றவாளி வெளிநாட்டு ஜனாதிபதி ஒருவருக்கு எதிராக சர்வதேச கைதானை வெளியிட்ட பிரான்ஸ் காப்பாற்றுங்கள் ஜோ பைடன் மனைவிக்கு இஸ்ரேல் பிரதமரின் மனைவி சாரா அவசர கடிதம் இஸ்ரேலை பயங்கரவாத நாடு என குறிப்பிட்ட துருக்கி அதிபர் இனி விரிவான செய்திகள் அல்சிபா மருத்துவமனையில் இருந்து இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படைகள் வெளியேறின அல்சிபா மருத்துவமனைக்குள் நுழைந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படையினர் அங்கிருந்து வெளியேறியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன ஆக்கிரமிப்பு படையினர் தற்போது கட்டடத்தை விட்டு வெளியேறி மருத்துவமனையின் வெளிப்பக்கம் நகர்ந்துள்ளதாக அல்சிஃபா மருத்துவமனையில் சிக்கியுள்ள ஒரு பத்திரிகையாளர் தெரிவித்துள்ளார் எனினும் இந்த வெளியேற்றம் குறித்து இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படைகள் அதிகாரப்பூர்வமாக கருத்து தெரிவிக்கவில்லை அல்லது படை நடவடிக்கை எப்போது முடியும் என்று கூறவில்லை அல்சிஃபா மருத்துவமனையின் பணிப்பாளர் டாக்டர் முகமது அபு சலாமியா தெரிவிக்கையில் மருத்துவமனையின் சிறப்பு அறுவை சிகிச்சை கட்டடத்திலிருந்து வீரர்கள் வெளியேறிவிட்டதாக குறிப்பிட்டுள்ளார் இருப்பினும் வளாகத்திலுள்ள மற்ற கட்டடங்களையும் அவர்கள் காலி செய்தார்களா என்பதை அவரால் உறுதிப்படுத்த முடியவில்லை நான் இன்னும் மருத்துவமனையின் வாயில்களில் நிறைய தாங்கிகள் நிற்பதை பார்க்கின்றேன் என்றும் குறிப்பிட்டுள்ளார் சோதனையின் போது சிறப்பு மருத்துவ உபகரணங்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படை சேதப்படுத்தியதாகவும் டாக்டர் சலாமியா குற்றம் சாட்டியுள்ளார் இந்திய படையை வெளியேற்றுவோம் மாலைதீவு புதிய அதிபரின் அறிவிப்பால் பரபரப்பு மாலைதீவில் இருந்து இந்திய படையை வெளியேற்றுவோம் என்று மாலைதீவு அதிபராக பொறுப்பேற்க உள்ள முகமது முயஸ் தெரிவித்துள்ளார் அத்துடன் இந்திய படைக்கு பதிலாக சீனாவையோ அல்லது வேறு எந்த நாட்டின் படையையோ மாலைதீவுக்குள் அனுமதிக்கப் போவதில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மாலைதீவில் அண்மையில் நடைபெற்ற தேர்தலில் சீனாவுக்கு சார்பானவர் என தெரிவிக்கப்படும் முகமது முயஸ் என்பவர் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் இவர் இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாட்டை கொண்டவராக கூறப்படுகிறது ஆனால் அதே நேரத்தில் அவர் சீனாவின் ஆதரவாளராக இருந்தாலும் சீன படையையும் தன்னுடைய நாட்டுக்குள் அனுமதிக்க மாட்டேன் என்றும் குறிப்பிட்டுள்ளார் அவர் மாலைதீவில் உள்ள இந்தியப் படையை வெளியேற்றுவோம் என்று கூறியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இஸ்ரேலை பயங்கரவாத நாடு என குறிப்பிட்ட துருக்கி அதிபர் இஸ்ரேல் மற்றும் இடையேயான மோதல் ஒரு மாதத்துக்கு மேலாக தொடர்ந்து நீடித்து வருகிறது இந்த போரில் பதினோரு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட அப்பாவி பலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் மேலும் இரண்டாயிரத்தி எழுநூறு பேர் காணாமல் போயுள்ளனர் இஸ்ரேலில் ஆயிரத்தி இருநூறு பேர் உயிரிழந்திருக்கிறதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இஸ்ரேலிலிருந்து காசாவுக்கு இருநூற்றி நாற்பது பேர் பணைய கைதிகளாக பிடித்து செல்லப்பட்டுள்ளனர் அவர்களை மீட்கும் பணியில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை ஈடுபட்டு வருகிறது இதனிடையே காசாவில் உள்ள அல் சிஃபா மருத்துவமனையில் ஹமாஸ் அமைப்பினர் பதுங்கி இருப்பதாக குறிப்பிட்டு இஸ்ரேல் குற்றம் சாட்டி வருகிறது அந்த குற்றச்சாட்டை ஹமாஸ் முற்றாக மறுத்துள்ளது மேலும் அந்த மருத்துவமனை மீது ஏவகணை தாக்குதல்களை பயங்கரமான தாக்குதல்களையும் நடத்தியுள்ளன இந்த நிலையில் துருக்கி அதிபர் எர்டோகன் செய்தியாளர்கள் சந்திப்பின்போது ஒரு நகரத்தையும் அதன் மக்களையும் முழுமையாக அழிக்கும் நடவடிக்கை இஸ்ரேல் மேற்கொண்டு வருகிறது இஸ்ரேல் ஒரு பயங்கரவாத நாடு என்பதை தெளிவாகவும் வெளிப்படையாகவும் கூறுகின்றேன் என்று தெரிவித்துள்ளார் மேலும் காசாவில் கொடூரமான தாக்குதல்களை நடத்திய இஸ்ரேலின் அரசியல் மற்றும் இராணுவ தலைவர்கள் சர்வதேச கோர்ட்டில் நிச்சயம் விசாரிக்கப்படுவார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஏர்டோகனின் பேச்சுக்கு இஸ்ரேல் அதிபர் நெத்தனியாகு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து நெத்தனியாக குறிப்பிடுகையில் பயங்கரவாதத்தை ஆதரிக்கும் சில சக்திகள் இருக்கின்றன குறிப்பாக துருக்கி அதிபர் ஏர்டோகன் இஸ்ரேலை பயங்கரவாத நாடு என்று கூறுகின்றார் ஆனால் துருக்கி கிராமங்கள் மீது குண்டு வீசி தாக்குதல் நடத்திய ஹமாஸ் அமைப்பினரை ஆதரிக்கின்றார் இவர்களிடமிருந்து எந்த அறிவுரையும் எங்களுக்கு தேவையில்லை என்று அவர் தெரிவித்துள்ளார் அல்சிஃபா மருத்துவமனை மீது இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படையின் படையெடுப்பு உலக சுகாதார அமைப்பு கடும் கண்டனம் காசா பகுதியிலுள்ளால் சிஃபா மருத்துவமனை மீது இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை படையெடுத்தது முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று உலக சுகாதார அமைப்பின் பணிப்பாளர் டெட்ரோஸ் அதோனோம் கெப்ரேயில் புதன்கிழமை ஜெனிவாவில் ஒரு மாநாட்டின் போது தெரிவித்துள்ளார் காசா நகரிலுள்ளால் சிஃபா மருத்துவமனை மீது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படையெடுப்பு முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் மருத்துவமனைகள் போர்க்களங்கள் அல்ல என அவர் தெரிவித்துள்ளதோடு சர்வதேச மனிதாபிமான சட்டத்தின் கீழ் மருத்துவ வசதிகள் பணியாளர்கள் மற்றும் வாகனங்கள் எந்தவொரு போரிலிருந்தும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று கிப்ராயில் சுட்டிக்காட்டியுள்ளார் மருத்துவமனையின் ஊழியர்கள் மற்றும் நோயாளிகளின் பாதுகாப்பு குறித்து உலக சுகாதார அமைப்பு மிகவும் அக்கறை கொண்டுள்ளதாகவும் அல் சிஃபாவில் உள்ள மருத்துவ பணியாளர்களுடன் தொடர்பை இழந்துவிட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் காசா நகரிலுள்ள அல் சிபா மருத்துவ வளாகத்தை புதன்கிழமை தாக்கிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் அதை இராணுவ முகாம்களாகவும் தடுப்பு மையமாகவும் மாற்றியுள்ளது காசா அரசாங்கத்தின் ஊடக அலுவலகத்தின்படி நோயாளிகள் மருத்துவ ஊழியர்கள் மற்றும் இடம்பெயர்ந்த பலசீனர்கள் உட்பட ஒன்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் தற்போது மருத்துவமனையில் உள்ளனர் பலஸ்தீனிய சுகாதார அமைச்சகத்தின் கூற்றுப்படி இஸ்ரேல் இதுவரை நான்காயிரத்து எழுநூற்றி பத்து குழந்தைகள் உட்பட பதினோராயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட அப்பாவி பொதுமக்களை படுகொலை செய்துள்ளது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படை காசா பகுதி முழுவதும் பொதுமக்களின் வீடுகளை தொடர்ந்து தாக்கி வருகிறது முற்றுகையிடப்பட்ட எல்லா இடங்களிலும் புதிய படுகொலைகள் பதிவாகியுள்ளன உள்ளன செய்த தவறுக்கு பலஸ்தீன மக்களை பழிவாங்குவதா கவலை தெரிவிக்கும் பிரான்ஸ் பலசீன ஆக்கிரமிப்பு நாடான இஸ்ரேலுக்கு எதிராக ஹமாஸ் அமைப்பினர் நடத்திய தாக்குதலுக்கு பலசீன மக்களை பழிவாங்க கூடாது என்று பிரான்ஸ் வெளிப்படையாக குறிப்பிட்டுள்ளது காசாவின் அல் சிஃபா மருத்துவமனைக்குள் இஸ்ரேலின் படை நடவடிக்கை கவலை அளிப்பதாகவும் பிரான்ஸ் சுட்டிக்காட்டியுள்ளது பலசீன மக்கள் பழிவாங்கப்படுவதாக குறிப்பிட்டுள்ள பிரான்ஸ் வெளிவிவகார அமைச்சரகம் ஹமாஸ் படைகள் செய்த தவறு பலசீன மக்கள் பழிவாங்கப்படுவதாக குறிப்பிட்டுள்ள பிரான்ஸ் வெளிவிவகார அமைச்சரகம் ஹமாஸ் படைகள் செய்த தவறுக்கு பலசீன மக்கள் கடந்த ஒரு மாத காலமாக பெரும் விலை கொடுத்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளது அல்சிஃபா சிஃபா மருத்துவமனையை முற்றுகையிட்டிருந்த இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை புதன்கிழமை டாங்கிகளுடன் மருத்துவமனைக்குள் அத்துமீறியது ஹமாஸ் படைகளுக்கு எதிரான நடவடிக்கை இதுவென இஸ்ரேல் குறிப்பிட்டாலும் உள்ளே ஆயிரக்கணக்கான நோயாளிகள் மற்றும் பிற பொதுமக்கள் சிக்கியுள்ளதாக அச்சம் ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் அல் சிஃபா மருத்துவமனையில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படை முன்னெடுத்துள்ள நடவடிக்கைகள் குறித்து பிரான்ஸ் தனது தீவிர கவலையை வெளிப்படுத்தியுள்ளது மேலும் மருத்துவமனை உள்ளிட்ட உள்கட்டமைப்பின் பாதுகாப்பை உறுதி செய்யும் சர்வதேச மனிதாபிமான சட்டத்திற்கு இணங்க இஸ்ரேல் முன்வர வேண்டுமெனவும் பிரான்ஸ் வெளிவகார அமைச்சரகம் வலியுறுத்தியுள்ளது கடந்த வாரம் ஜனாதிபதி இம்மானுவேல் மேக்ரான் காசாவில் பொதுமக்கள் மீது குண்டுவீச்சை நிறுத்துமாறு இஸ்ரேலுக்கு அழைப்பு விடுத்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்திய அணியின் அபார வெற்றி உள்துறை அமைச்சர் அமித்ஷா வாழ்த்து தற்போது நடைபெற்று வரும் கிரிக்கெட் உலகக்கோப்பை தொடரில் இந்திய அணி சிறப்பான முறையில் விளையாடி பலரின் கவனத்தை ஈர்த்தது மட்டுமன்றி பாராட்டுக்களை பெற்று வருகிறது அந்த வகையில் நேற்று தினம் இடம்பெற்ற அரையிறுதிப் போட்டியில் இந்தியா அபார வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு தெரிவாகி உள்ளது இந்த வெற்றியை தொடர்ந்து இந்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இந்திய அணிக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் இதேவேளை விராட் கோலியின் ஐம்பதாவது ஒருநாள் சதத்தினை பாராட்டி இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் பாராட்டு தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது அவர் போர் குற்றவாளி வெளிநாட்டு ஜனாதிபதி ஒருவருக்கு எதிராக சர்வதேச கைதானை வெளியிட்ட பிரான்ஸ் போர் குற்றங்களில் ஈடுபட்டதாக கூறப்படும் சிரிய ஜனாதிபதி பசரல் ஆசத் உள்பட நால்வருக்கு எதிராக பிரான்ஸ் நீதித்துறை அதிகாரிகள் சர்வதேச கைதானைகளை பிறப்பித்துள்ளனர் குறித்த கைதானது சிரிய ஜனாதிபதியின் சகோதரர் மற்றும் இரண்டு இராணுவ தளபதிகளுக்கு எதிராகவும் பிறப்பிக்கப்பட்டுள்ளது கிளர்ச்சியாளர்களின் கட்டுப்பாட்டில் உள்ள டமஸ்கஸ் புறநகர் பகுதிகளில் இரண்டாயிரத்தி பதிமூன்றில் நடத்தப்பட்ட இரசாயன தாக்குதல் உட்பட மனிதகுலத்துக்கு எதிரான குற்றங்களை இவர்கள் முன்னெடுத்துள்ளதாக சிரியாவில் பாதிக்கப்பட்டவர்களின் சட்டத்தரணிகள் தெரிவித்துள்ளனர் ஜனாதிபதி ஆசத் மட்டுமன்றி அவரது சகோதரரும் நான்காவது கவசப் பிரிவின் தளபதியான மகேர் ஆசத் மற்றும் இரண்டு சிறிய இராணுவ தளபதிகளான கசான் அப்பாஸ் மற்றும் பஸ்ஸாமல் ஹசன் ஆகியோருக்கு எதிராகவும் கைதானை பிறப்பிக்கப்பட்டுள்ளன ஆனால் இந்த கைதானை தொடர்பில் பாரிஸ் சட்டத்தரணிகள் அலுவலகம் பகிரங்கமாக கருத்து எதுவும் தெரிவிக்கவில்லை விசாரணை நடந்து கொண்டிருக்கும் வேளையில் பிரெஞ்சு சட்டத்தின் கீழ் கைதானைகள் ரகசியமாக வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இந்த நால்வரும் கைது செய்யப்பட்டு பிரான்ஸ் நாட்டில் விசாரணையை எதிர்கொள்ள வேண்டும் என்று இந்த வழக்கு தொடர்பான சட்டத்தரணி ஒருவர் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி பதிமூன்று ஆகஸ்ட் மாதம் சிரியாவின் டூமா மற்றும் கிழக்கு கவுட்டா மீதான தாக்குதல்களில் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர் மற்றும் ஆயிரக்கணக்கானோர் காயமடைந்தனர் இந்த இரண்டு இரசாயன ஆயுத தாக்குதல்கள் தொடர்பான விசாரணை பிரான்சில் உலகளாவிய அதிகார வரம்பின் கீழ் நடத்தப்பட்டுள்ளது மேலும் இந்த தாக்குதலில் உயிர் தப்பியவர்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் விசாரணை தொடங்கப்பட்டது இரண்டாயிரத்தி பதிமூன்று தாக்குதலை அடுத்து அப்போதைய பராக் ஒபாமா அரசாங்கம் கடும் எச்சரிக்கை விடுத்ததுடன் இராணுவ நடவடிக்கை முன்னெடுக்க இருப்பதாகவும் மிரட்டியது ஆனால் இரசாயன ஆயுதங்களை ரஷ்யாவிட மொத்தமாக ஒப்படைப்பதாக ஆசாத் அரசாங்கம் உறுதியளித்ததை அடுத்து சிரியா மீது நடவடிக்கை எடுப்பதை அமெரிக்கா கைவிட்டது இருப்பினும் ஆசாத் நிர்வாகம் விரசாயன தாக்குதலை தொடர்ந்து முன்னெடுத்ததாகவே கண்காணிப்பு அமைப்புகள் உறுதி செய்தது குறிப்பிடத்தக்கது சாதனையை முறியடித்த கோலி மனமுவந்து பாராட்டிய சச்சின் ஒரு நாள் போட்டியில் தான் பெற்ற நாற்பத்தி ஒன்பது என்ற சத சாதனையை இன்றைய தினம் முறியடித்த விராட் கோலிக்கு சச்சின் டெண்டுல்கர் பாராட்டு தெரிவித்துள்ளார் மும்பை வான்கடை மைதானத்தில் உலகக்கிண்ண முதலாவது அரையிறுதியில் நியூசிலாந்துக்கு எதிரான போட்டியில் விளையாடிய விராட் கோலி சதம் அடித்ததன் மூலம் சச்சின் ஒருநாள் சத சாதனையை முறியடித்துள்ளார் இது தொடர்பாக தனது எக்ஸ்தலத்தில் சச்சின் பதிவிட்டிருப்பதாவது ட்ரெஸ்ஸிங் ரூமில் நான் உங்களை முதன் முதலில் சந்தித்த சக வீரர்கள் என் கால்களை தொடும்படி கேலி செய்தார்கள் அன்று என்னால் சிரிப்பை அடக்க முடியவில்லை ஆனால் விரைவில் உங்கள் ஆர்வத்தாலும் திறமையாலும் என் இதயத்தை தொட்டுள்ளீர்கள் அந்த சிறுவன் விராட் வீரராக வளர்ந்ததில் எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாகும் ஒரு இந்தியர் எனது சாதனையை முறியடித்ததை விட நான் மகிழ்ச்சி மகிழ்ச்சியடைய வேறேதுமில்லை அதுவும் கோப்பை அரையிறுதி போட்டி என்ற மிகப்பெரிய அரங்கிலும் எனது சொந்த மைதானத்திலும் இதனை செய்திருப்பது அழகுக்கு அழகு சேர்ப்பதாக உள்ளது என்று தெரிவித்துள்ளார்